தூரமாக இருந்த ஒரு அழகான காட்டில் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு சின்ன கூட்டில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காகங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. காலுக்காகவும் அந்த காட்டிலே உள்ள ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தது. அதில் வர வருமானத்தை வச்சு காலுக்காகவும் கோரிக்காகவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, என்னை எங்கேயாவது வெளியில் அழைச்சிக்கிட்டு போங்க. கோரி, இப்போ என் கையில் பணம் இல்லை, ஒரு வாரம் பொறுத்துக்க, அடுத்த வாரம் சம்பளம் வந்துடும். சம்பளம் வந்த உடனே நாம் இஷ்டம் போல வெளியில் போகலாம். காலுஜி, நீங்களும் மாதம் மாதம் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் சம்பளம் வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உடனே பொறு கோரி, அடுத்த மாதம் பார்க்கலாங்கிறீங்க. மாதம் மாதம் நான் இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர, ஒரு நாளும் நீங்கள் என்னை வெளியில் அழைச்சிட்டு போய் பார்த்ததே இல்லை. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கோரிக்காகத்தோட தம்பி சுப்பண்ணாக்காகவும் தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்தது. சுப்பண்ணாக்காகத்தை பார்க்க கோரிக்கு தம்பி மாதிரி இருக்காது, அண்ணன் மாதிரி இருக்கும். சுப்பண்ணாவோட வாட்டசாட்டமான உடம்பை பார்க்கும்போது காலுக்காகத்துக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செஞ்சது. சுப்பண்ணா, வாடா வா. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த பக்கம் போற வேலை இருந்தது, அதான் போறப்ப சரி உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். காலுஜி, முத முத என் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், நீங்க போய் ஒரு கிலோ கறி எடுத்துக்கிட்டு வாங்க. என்னது கறி குழம்பா? வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அக்கா வீட்டுல உக்காந்து கறி குழம்ப ஒரு புடி புடிச்சிட்டு போக வேண்டியதுதான். என்ன இது, ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இவன் வேற வந்து நம்ம உயிரை வாங்குறான். இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாதான் இவன் இப்ப இங்கேருந்து கிளம்புவான், இல்லைன்னா இங்கேயே டென்ட் போட்டு தங்கிடுவான். ஏன் கோரி, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் உன் தம்பி உனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி போடுறதா சொன்னான, அது என்ன ஆச்சு, வாங்கி போட்டுட்டானா? நல்ல வேலை காலுஜி, சரியான சமயத்துல எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. டேய் தம்பி, மாமா கேக்குறாருல்ல, பதில் சொல்லு, எனக்கு தங்க வளையல் எப்ப வாங்கி போட போற? அடடா, அக்கா கறி குழம்பு வச்சு போடுறேன்னு சொன்ன இந்த சமயத்துல மாமா இப்படி நம்மள தொல்லையில இழுத்து விட்டுட்டாரு, இப்ப என்ன பண்றது? மாமா என்னையா தொல்லையில இழுத்து விடுற, இப்ப உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. அக்கா, உனக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா பாரு, நான் இப்ப உனக்கு வளையல் வாங்கி கொடுக்கறேன்னு வச்சுக்க, இந்த கூட்டுல அந்த தங்க வளையல உன்னால பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது, அதனாலதான் சொல்றேன். முதல்ல மாமா கிட்ட சொல்லி நல்ல வீடா ஒன்னு வாங்க சொல்லு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வளையல கேளு. காலுஜி காலுஜி, தம்பி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க சீக்கிரமா ஒரு வீட்டை வாங்குங்க, அப்பதான் நான் ஆசைப்பட்டபடி தங்க வளையல் போட்டுக்க முடியும். அப்பாடா, வளையல் பிரச்சனை நமக்கு தற்காலிகமா தீர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. மாமா நம்மள மாட்டி விட அடுத்த ஐடியா பண்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அக்கா, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் இப்பவே கிளம்புறேன். கறி குழம்ப இன்னும் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்படி சொன்ன சுப்பண்ணா அங்கிருந்து கிளம்பி பறந்து போயிடுச்சு. காலுஜி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, வீடு எப்ப வாங்க போறீங்க அத மட்டும் சொல்லுங்க. அடப்பாவி, போற போக்குல இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டானே, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நான் போய் கறியையே வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். என்ன காலன்னா, சோகமா உட்கார்ந்துருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன சொன்னா பண்றது, இந்த கோரி இருக்கிற நிலைமை புரியாம சொந்தமா வீடு வாங்கணும்னு என்ன போட்டு அரிக்கிறா, பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. காலண்ணா, இதுக்கு ஏன் கவலைப்பட்டுகிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என் கிட்ட இப்ப வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? சோனா, கோரி புரிஞ்சுக்கிற ஜெம்மமா இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம். கோரிய பத்தி உனக்கு தெரியாதா, புது வீடு வாங்கியே ஆகணும்னு பிடிவாதமா நிக்கிறா. காலு, நீ அப்பனா ஒன்னு பண்ணு, ஆந்த சேட்ட போய் பாரு, வீடு வாங்கறதுக்கு அவர்கிட்ட இப்ப பணத்தை கடனா வாங்கிக்கிட்டு உனக்கு பணம் கிடைக்கிறப்ப திரும்ப கொடு. புறா, அருமையான ஐடியா கொடுத்துருக்க, எதை எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தனா அந்த சேட்டை பத்தி யோசிக்கவே இல்லை, இதோ இப்பவே போறேன் அந்த சேட்டுக்கிட்ட. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த சேட்டை பாக்கறதுக்காக பறந்து போச்சு. சேட்ஜி, நான் ஒரு வீடு வாங்கலாம்னு ஆசைப்படுறேன், அதுக்காக நீங்க கொஞ்சம் பணம் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த பணத்தை
நான் எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருவேன். காலு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். ஆனா நீ இந்த பணத்தை எனக்கு 3 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதா இருந்தா வீடு வாங்க தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு போ. கொடுக்க முடியாதுன்னா இப்பவே எடுத்து காலி பண்ணலாம். சேர்ஜி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி 3 மாசத்துக்குள்ள உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அந்த சேட்டுக்கிட்ட இப்படி சொன்ன காலுக்காக பிறகு வீடு வாங்கறதுக்கான பணத்தை சேட்டுக்கிட்ட இருந்து கடனா வாங்கிட்டு பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காக ஒரு அழகான வீட்டையும் விலைக்கு வாங்கிடுச்சு. கோரி, பாத்தியா, நான் சொன்னபடி ஒரு புது வீட்டை உனக்காக விலைக்கு வாங்கிட்டேன். ஆனா உன் தம்பி சொன்னபடி உனக்கு வளையல் வாங்கி கொடுப்பானா? காலுஜி, அவசரப்படாதீங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என் தம்பி வளையல் வாங்கிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கும் இல்ல, நாளைக்கும் இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் உன் தம்பி வளையல் வாங்கிக்கிட்டு வரவே மாட்டான். காலுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோரியோட தம்பி வளையல வாங்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள பறந்து வந்தான். அக்கா, பாத்தியா அக்கா, நீ கேட்ட மாதிரியே தங்க வளையல் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். வளையல் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? காலுஜி, என்னமோ சொன்னீங்க, என் தம்பிய பாத்தீங்களா, சொன்னபடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். என்னது, இவன் தங்க வளையல் வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்துட்டானா? என்னால நம்பவே முடியலையே. சரி, எப்படியோ போகட்டும். கோரி கேட்ட வீடும் கிடைச்சிருச்சு, தங்க வளையலும் கிடைச்சிருச்சு. அப்பாடா, இனி கொஞ்ச நாளைக்கு கோரி வாயவே திறக்க மாட்டா. கோரி வாய திறக்காம இருந்தாதான் நாம நிம்மதியா இருக்கலாம். பிறகு தன்னோட புது வீட்டை பார்க்க வந்த பறவைகள் எல்லார்கிட்டையும் கோரிக்காக தன் தம்பி வாங்கி கொடுத்த வளையல காமிச்சது. கோரி அக்கா, இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு, விலையும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சோனா, இந்த வளையலோட விலை அதிகமா தான் இருக்கும். என்னோட தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தது. கோரி, எனக்கும் இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வளையல் வாங்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள ஆசை இருக்கு. வாங்கதான் முடியல. கோரி, இந்த வளையல பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா இது மேல உள்ள ஆசையால இத நானே திருடிட்டு போனாலும் போயிடுவேன். ரீட்டா கிளி இப்படி சொல்ல அங்கிருந்த மற்ற பறவைகள் எல்லாருமே இதை கேட்டுட்டு சிரிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆந்த சேட்டுக்கிட்ட இருந்து காலுக்காக பணம் வாங்கி இன்னையோட 3 மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிற கவலையில காலுக்காக சோகமா உட்கார்ந்துருந்தது. இந்த சமயத்துல காலுக்காகத்தை தேடிக்கிட்டு ஆந்த சேட்டு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. என்ன காலு, நீ என்கிட்ட வீடு வாங்கறதுக்காக பணம் வாங்கி இன்னையோட 3 மாசம் முடிஞ்சிடுச்சு. இது உனக்கு தெரியுமா தெரியாதா? சேட்ஜி, 3 மாசம் இன்னையோட முடிஞ்சிருச்சுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா திருப்பி கொடுக்க பணம் எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. அதனால இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவேன். காலு, நான் சொன்னா சொன்னதுதான். நாளைக்குள்ள நீ எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துடணும். இப்படி கோபமா சொல்லிட்டு ஆந்த சேட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. ஆந்த சேட்டு இப்படி சொல்லிட்டு போன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாத காலுக்காகவும் சோகமா வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி வீட்டுக்கு போன காலுக்காகவும் வீட்டுல இருந்த கோரியோட தங்க வளையல பாத்துருச்சு. ஆமா, இப்படிதான் செஞ்சாகணும், வேற வழியே இல்ல. கோரிக்காகத்தோட வளையலை எடுத்துக்கொண்டு போய் அந்த சேட்டு கிட்ட கொடுத்துடுவோம். இல்லன்னா சேட்டுகிட்ட இருந்து நாம தப்பிக்கவே முடியாது. இப்படி யோசிச்ச காலுக்காக உடனே கோரியோட தங்க வளையல்களை எடுத்துக்கிட்டு அந்த சேட்டை பார்க்க பறந்து போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேட்ஜி, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதுக்கு பதிலா இந்த தங்க வளையல்களை வச்சுக்குங்க. இதை வித்து உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஒருவேளை மீதி இருந்தா மறக்காம என்கிட்ட கொடுத்துருங்க. காலு, இந்த வளையல்களை பார்த்தா விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளையல்கள் அதிகமான விலைக்கு போச்சுன்னா உனக்கு கொடுத்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை வாங்கிட்டே கொடுத்துறேன். காலுஜி, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நம்ம வீட்டுல இருந்த என்னோட தங்க வளையல காணும். என் தம்பி எனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது, இப்படி அநியாயமா திருட்டு போயிடுச்சு. என்ன கோரி சொல்ற, உண்மையாவா தங்க வளையல்கள் திருட்டு போயிடுச்சா? ஆமா காலுஜி, ஆமா. ரொம்ப தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க நதி வரைக்கும் போயிருந்தேன்.
அதுக்குள்ள என்னோட வளையல எந்த பறவையோ வந்து திருடிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே என்னோட தங்க வளையல்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லா பறவையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல எந்த பறவையோ தான் நம்ம வீட்டுக்கு வந்து தங்க வளையல திருடிட்டு போயிருக்கணும். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த விஷயத்த சொல்லி எந்த பறவை திருட்டு பறவைங்கிறத கண்டுபிடிச்சே தீருவேன். போலீஸ்க்கு போறேன்னு கோரி சொன்னதுமே காலுக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. உடனே காலுக்காக மெதுவா கோரி கிட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. கோரி, இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீன்னா விசாரணை அது இதுன்னு நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமா அலைய விட்டுருவாங்க. அதனால கொஞ்ச நாள் பேசாம இரு. நான் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த தங்க வளையல்கள் எங்க இருக்கு, யார் திருடிக்கிட்டு போனதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அப்படியே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வீழ்ச்சி எந்திரிச்ச காலுக்காகத்துக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காலுக்காகத்தோட வீட்டுல போலீஸும் அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் நின்னுகிட்டு இருந்தாங்க. காலுஜி, என்னோட தங்க நகை திருட்டு போனதை என் மனசு ஒத்துக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க சொல்லியும் கேட்காம நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இங்க நிக்கிறவங்கல்ல அந்த தங்க வளையல யார் எடுத்ததுன்னு நீங்களா ஒத்துக்குங்க. நாங்களா கண்டுபிடிச்சோம். உங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. போலீஸ்காரர் இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடிவயிறு எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மிஸ் கோரி, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை வெளியே வந்துடும். நான் யாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லா பறவைகளையுமே அன்னைக்கு என்னோட வலையில பாத்துட்டு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்காக எல்லாரையுமா விசாரிக்க முடியும்? இப்படி சொன்ன கோரிக்காகத்துக்கு திடீர்னு அன்னைக்கு ரீட்டா கிளி பேசினது ஞாபகம் வந்தது. சார் சார், இதோ நிக்குது பாருங்க இந்த ரீட்டா கிளி. இதுதான் அன்னைக்கு என் வலையில பாத்துட்டு இந்த வலையில பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நானே திருடிட்டு போயிடுவேன்னு என்கிட்டயே சொல்லுச்சு. கோரியக்கா, என்ன இது இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நான் திருடிட்டு போயிடுவேன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அத போய் இப்படி போலீஸ் கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு என் மேல அப்படியா நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு? இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஆந்த சேட்டு காலுக்காக கொடுத்த வலையில எடுத்துக்கிட்டு காலுக்காக வீட்டுக்கு வந்தது. ஆந்த சேட்டு கையில தன்னோட வளையல்களை பார்த்த கோரிக்காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல. போலீஸ் சார், போலீஸ் சார், திருட்டு போன என்னோட தங்க வளையல்கள் இதுதான். கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு, என்னோட தங்க வளையல் திரும்பவும் எனக்கே கிடைச்சிடுச்சு. போலீஸ் சார், என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னோட தங்க வளையல்களை திருடிட்டு போன இந்த சேட்சிய முதல்ல கைது பண்ணுங்க. கோரு, என்ன கைது பண்றது இருக்கட்டும், முதல்ல இந்த வளையல்களை தங்க வளையல்னு சொல்றத நிறுத்து. இந்த வளையல்கள் ரெண்டுமே தங்கம் இல்ல, தங்க நகைகள் மாதிரியே செய்யப்பட்ட கவரிங் வளையல். அந்த செட்ஜி, இந்த வளையல்கள் உங்ககிட்ட எப்படி வந்தது? முதல்ல அதற்கான காரணத்தை சொல்லுங்க. பிறகு அந்த செட்ஜி நடந்தது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட எடுத்து சொன்னாரு. காலுஜி, நீங்க இப்படி சொந்த வீட்லயே திருடிவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் கூட தான் உன் தம்பி சொந்த அக்காவுக்கே இப்படி கவரிங் நகைகளை செஞ்சு போடுவான்னு நினைக்கவே இல்ல. நீங்க 1000 தான் சொன்னாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது எப்படி நீ என்ன மன்னிக்க முடியும்? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே போறது இல்லையே. காலண்ணா, கோரியக்கா கூட எந்த சமயத்துல சண்டை போடுறதுன்னு உங்களுக்கு வியவஸ்தையே இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனையே இந்த வீடுதான். அதனால இந்த வீட்டை சேட்டு கிட்ட கொடுத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு சேட்டோட பிரச்சனை தீரும். பிறகு சோனா சொன்னதை கேட்ட சேர்ஜி காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்த பணத்துக்கு பதிலா அந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாரு. கோரியக்கா, அப்புறம் நீங்க போலீஸ் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் முதல்ல வாபஸ் வாங்கிடுங்க, இல்லாட்டி உங்க கணவர் உங்க தம்பி ரெண்டு பேருமே உள்ள போற மாதிரி இருக்கும். பிறகு கோரிக்காக போலீஸ் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினதால போலீஸ் அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. சோனா, இந்த வீட்டை நீ பாட்டுக்கு சேட்டுக்கிட்ட தானு சொல்லிட்டியே, இப்ப நானும் காலுஜியும் எங்க போய் தங்கறது? கோரியக்கா, பேசாம கால் அண்ணனை கூட்டுக்கிட்டு நீங்க முன்னாடி இருந்த கூட்டுக்கே போயிடுங்க. பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு பெரிய வீட்டுல குடியிருக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லாம சின்ன கூட்டுல இருக்கிறது எவ்வளவோ மேல்.